வெல்கம் டு மை இன்னோவேஷன். இன்னைக்கு வீடியோவில் ரெடிமேட் பிளவுஸ் ஷாப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. விக்னேஸ்வரா டெக்ஸ்டைல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் வேர், உமன்ஸ் வேர், கிட்ஸ் வேர், இன்னர் வேர் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிளவுசஸ் ரெடிமேட் பிளவுசஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். வணக்கம் அக்கா, வாங்க, வெல்கம். ஓகே, நம்ம ஷாப்பில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்னர் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்போ வந்து புதுசாக ரெடிமேட் பிளவுசஸ் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். அது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்லாம் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஷாப்போட டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. நம்ம ஷாப் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணபதி 3 நம்பர் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சூர்யா சிக்னல், சூர்யா சிக்னல்லே நம்மளோட ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நீங்கள் வரும்போதே நம்ம கடை தெரியும், முன்னாடியே இருக்கும். சூர்யா சிக்னலுக்கு வந்தாலே தெரியும், சூர்யா சிக்னல்னு கேட்டாலே நம்ம ஷாப் சொல்லிடுவாங்க. 3 பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 2 தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஷாப்பு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடிமேட் ப்ளவுசஸ் காட்ட போகிறோம். ஸ்டார்டிங் ரேட்லேருந்து நான் எண்டிங் ரேட் வரைக்கும் காட்டுறேன். ப்ளஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ்லேருந்து நான் காட்ட போகிறேன். 2x8 ஃபுல்லாக டிசைனர் ப்ளவுஸ், எல்லா ஒர்க் வச்ச ப்ளவுஸ் எல்லாமே நான் காட்டுறேன். இப்போ ஸ்டார்டிங் வந்து என்ன காட்ட போகிறேன்னா உங்களுக்கு 2x2 நார்மல் ப்ளவுஸ் காட்ட போகிறேன். நார்மல் ப்ளவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 225 இருக்குது மேம். இது 32 சைஸ்லேருந்து 42 சைஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2x2 காட்டனு, பியூர் காட்டனு, பியூர் காட்டன். பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எல்லாமே நீட்டாக இருக்கும் மேம். பார்த்தீங்கன்னா எப்படின்னா பின்னாடி நார்மல் ரவுண்ட் நெக் தான், 2x2 எல்லாமே நார்மல் ரவுண்ட் நெக்கு. ப்ளஸ் நெக் பேட்டர்னும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், கட்டில் கட்டிங்லாம் மாறும். ப்ளஸ் 32 சைஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிள் நம்மக்கிட்ட. ஹேண்ட்லெல்லாம் ஹெம்மிங் தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மேக்ஸிமம். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ் தான் எல்லாருமே இப்போ அதுக்கு மாறிட்டாங்க இல்லையா, எமர்ஜென்சிக்கு இப்போது சீக்கிரம் யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதே மாதிரி ஃபினிஷிங் ஹூக்ஸ் எல்லாமே கீழே அந்த பட்டி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே மேக்ஸிமம் வந்து நம்ம ப்ளவுஸில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த பட்டி இருக்கு இல்லைங்களா, இதை சொல்லுவாங்க பட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து லேஸாக இருந்துச்சுன்னா அவ்வளோ கிரிப்னஸ் கிடைக்காது நமக்கு. அது அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இது நல்லாவே நமக்கு ஒரு கிரிப்னஸ் இருக்கும், போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு. சைஸ் வந்து நமக்கு 32 வரைக்கும் இருக்கு மேம், சைஸ் வரைக்கும் இருக்கு. அதை வச்சு நம்ம எடுத்துக்கோ, 32 நம்ம பிரேசியர் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம 34 எடுத்துக்கணும். அதில் எடுக்கும்போது நமக்கு ஃபிட்டிங் 1 வந்து பெருசாக எடுத்துக்கணும்னா நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக தான். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரேசியர் சைஸுக்கும் இதுக்கும் என்னென்னா லைட் டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா ஆமாம், ஏன்னா கப் சைஸ் மாறும் இல்லையா, அதுக்காக இதில் வந்து கட்டிங் வேறு மாதிரி இருக்கும். நம்ம பிரேசியர் சைஸ் எடுக்கும்போது அதை ஒரு சைஸ் பெருசாக எடுத்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து சொல்றீங்க மேம், இப்போ இதில் வந்து எல்லா கலர்ஸுமே இருக்குது. இப்போ நான் எடுத்துருக்கிற ஒரு 4-5 கலர்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். பிளாக்கெல்லாம் வந்து காமன் கலர் இல்லையா, எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு கலர். பிளாக்கெல்லாம் எல்லா சாரிக்கும் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணிப்பாங்க. நம்மக்கிட்ட இதில் வந்து எல்லா கலர்ஸுமே இருக்குது உங்களுக்கு, எல்லா கலர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கலர், ரேர் கலர். இதெல்லாம் இது மாதிரி எல்லா கலர்ஸுமே இருக்குது உங்களுக்கு வந்து. இதில் வந்து கிட்டத்தட்ட வரும் 12 கலர்ஸ் அந்த மாதிரி ப்ளவுஸ் கலர்ஸே வரும் உங்களுக்கு. எல்லா கலர்ஸுமே இருக்குது, டார்க் கலர்ஸ்லேருந்து லைட் கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் மேம்? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் வச்ச மாதிரி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன மாடல் பார்த்துட்டு? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து மேம் காட்டன்லேயே கொஞ்சம் டிசைன் நிறைய கேட்பாங்க இல்லையா, காட்டன்லேயே கொஞ்சம் இது வெரைட்டி. என்னன்னா பார்த்தீங்கன்னா உள்ள லைனிங் கொடுத்துருப்பாங்க மேம், அதை வந்து நான் வித் லைனிங்கோட தான் நம்ம கிட்ட எல்லா ப்ளவுஸ். 2x2 வந்து லைனிங் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா 2x2 வந்து லைனிங் இல்லாமல் போடுறது தான் மேக்ஸிமம். வந்து லைனிங் போட்டு போட மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே 2x2 பெஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன்லேயே பிரிண்டட் ப்ளவுஸ், இது வந்து இது லைனிங் வித் லைனிங்கோட தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி அப்படி தான் கிராஸ் கட்டிங்கும் வரும், நேர் கட்டிங்கும் வரும் உங்களுக்கு. இது நார்மல் ஸ்லீவ் தான், ஸ்லீவ் எல்லாமே நார்மல் ஸ்லீவு. ப்ளஸ் வந்து பின்னாடி பேக் டிசைன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் வரும். ஓகே, ரவுண்ட் நெக் வரும். ஒவ்வொரு ப்ளவுஸில் ஒரு ஒரு மாதிரி வரும். வி கட்டும் வரும், யூ கட்டு, எல்லா கட்டுமே வரும் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து எல்லோரும் ஒரே கட்டில் கேட்க மாட்டாங்க இல்லையா, அதனால வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கும். அந்த கட்டிங் வெரைட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நீட் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும்க்கா, கீழே அந்த ஹூக்லேருந்து மேலே அந்த ஃபினிஷிங் எல்லாமே நீட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பியூர் காட்டனுங்கக்கா, இது வந்து ஃபுல்லாக பியூர் காட்டனு. சம்மருக்கெல்லாம் போட்டால் கூட நல்லா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த செக்கடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா சாரிக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். அதோ இந்த நேவி ப்ளூ, பிங்க்கு, க்ரீன் எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். சைஸஸ் எல்லாமே அவைலபிள். ஆமாம், 32 உங்களுக்கு 42 வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, 42 வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு அதே மேம், இது வந்து ஸ்டார்டிங் 225 இருக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரேட் டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான். இதில் கலர் வைஸ், டிசைன் வைஸ் நிறையா இருக்குது. ஆ, கலர் இது பாருங்கள், இது எல்லாமே டிசைன்ஸ் இப்போ நான் காட்டுறது. செக்குடுலேயுமே உங்களுக்கு நிறையா இருக்குது, இந்த மாதிரி நார்மல் பிரிண்ட்லேயுமே நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனில் இந்த மாதிரி பிரிண்ட்ஸ், நிறைய கலர்ஸ் இருக்கு, எல்லாமே வித் லைனிங், சாஃப்டா இருக்கு மெட்டீரியல். ஆ, அதான் சொல்றேன். என்னன்னா நீங்க காட்டன் வந்து கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க தண்ணியில போடணும் இருக்கு. மெயினா வந்து
ரெடிமேட் ப்ளவுஸில் இப்படி யாரும் ஸ்டிச்சிங் பண்ண மாட்டாங்க. மூணு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, பக்கத்தில் பக்கத்தில் சீம் அலவன்ஸுக்கு மூணு ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க. சிங்கிளாக ஒரே அடி அடித்து விடுவாங்க. இவங்க பாருங்கள் மூணு அடி அடிச்சிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரெடிமேட் ப்ளவுஸ் லைனிங் கொடுத்து தைக்கிறக்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக சார்ஜ் ஆகுமா இல்லையா? கண்டிப்பாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுங்கக்கா. லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணாலே ஜாஸ்தி. லைனிங் இல்லை, வித் லைனிங்க்கு வித்தவுட் லைனிங்க்கே இப்போ ஜாஸ்தி வாங்குறாங்க. இப்போ வித் லைனிங்குங்க போதுமே இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வித் லைனிங்கோடவே 375 தான். பிரிண்டட் ப்ளவுஸுங்க போது 375 தான் வரும். அதுவும் வித் லைனிங்கோடவே 375 தான். சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வந்து கொரியர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக பண்ணலாம் மேம், சிங்கிள் பீஸ் கூட பண்ணலாம், நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னடா பார்க்க போகிறோம் மேம்? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸு. எல்லாருமே ஒரு கேட்குற ஒன்று, மேக்ஸிமம் இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் ஆன புதுசில் தைச்ச ப்ளவுஸ் யாருக்கு யாருக்கா? மேக்ஸிமம் இப்போ எல்லாத்துக்கும் அதுதான், எல்லாத்துக்கும் அதுதான். மேக்ஸிமம் கல்யாணம் அந்த அந்த இதுக்கு மேக்ஸிமம் வல்லகாப்புக்கே அப்படி தான் பண்ணுறாங்க. என்னென்னா கல்யாண சாரீ வச்சு இப்போ ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாருமே அதுதான். மேக்ஸிமம் சில்க் காட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சாரீக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் மேம், பட்டு சாரீ கூட மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா சில்க் காட்டன் வந்து அந்த டபுள் ஷேட் இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிறது சில்க் காட்டன் தான். இது பார்த்தீங்கன்னா 32 அதே சைஸ்லேருந்து 32 42 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நெக் பேட்டர்ன் வந்து ரவுண்ட் நெக், பின்னாடி ரவுண்ட் நெக், பிளஸ் வந்துட்டு முன்னாடி நீட்டா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் இருக்கு இல்லைங்களா மேம், ஃப்ரண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப லோ வேணாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால ரொம்ப லோவாக இருக்காது, நார்மலாக இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு முன்னாடி லோ வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ரொம்ப சிங்கிள் ஃப்ளீட் விடுறவங்க அப்படிங்கும் போதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் லோவாக போட்டால் ஒரு மாதிரி இருக்கும், அதனால நிறைய பேர் லோவாக வேணாம்னு சொல்லுவாங்க. மேம் சில்க் காட்டனில் வந்து இதோட லைனிங் தான், லைனிங் கொடுத்து என்னன்னா லைனிங் கொடுக்காம போட்டிங்கன்னா அது ஒரு வலுவலுன்னு இருக்கும். அதை நம்ம போட்டால் சுருங்கிக்கும் கையில், அங்கங்கே சுருங்கி நம்ம இழுத்து விட வேண்டியதாக இருக்கும். லைனிங் கொடுத்தோன்னா அந்த கிரிப்னஸ் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இது சில்க் காட்டன் எல்லாமே லைனிங்கோட தான், நான் சொன்னேன்ல அந்த லைனிங்கோட தான். அதுலேயே வந்து உங்களுக்கு இது கலர்ஸ் சில்க் காட்டன்லேயே உங்களுக்கு கலர்ஸ். இது என்ன காஸ்ட் மேம்? இது வந்து ஸ்டார்டிங் இது அதை நான் சொன்னேன் இல்லையா, இது 265 சில்க் ப்ளவுஸ். இது எல்லாமே அனுப்பிச்சுடுவீங்களா மேம்? பண்ணிக்கலாம் மேம், எல்லாமே பண்ணிக்கலாம். கலர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணால் நம்ம பண்ணிக்கலாம், சிங்கிள் பீஸ் அந்தளவு பண்ணிக்கலாம். நிறைய கலர் வெரைட்டிஸ் வந்து இருக்கு மேம், அதை சொல்கிறேன். இங்கே வந்து இவ்வளோ கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன், எல்லா ஷேடுமே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேட்லேயே லைட்டாக இருக்குது, டார்க் இருக்குது, பீச் கலர்லாம் இருக்கு இல்லையா, பீச்சும் இருக்குது. இதே மாதிரி ஸ்கை ப்ளூ எடுத்தாலும் டார்க் ப்ளூ, இங்க் ப்ளூ, பெப்சி ப்ளூ எல்லாமே நிறையா வெரைட்டிஸ். இது பார்த்தீங்கன்னா பர்பிள் ஷேடு, இந்த பர்பிளே பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும், டார்க் இருக்கும். இது தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியன் தெரியும் இதுலேயே இந்த ரெண்டு மூணு கலர்ஸ். அதே மாதிரி பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ மெட்டீரியல். நிறைய பேர் கேட்பாங்களே டிஷ்யூ டிஷ்யூன்னு கேட்பாங்களே, இப்போலாம் ட்ரெண்டே அதுதான், டிஷ்யூ மெட்டீரியல். டிஷ்யூனா டிஷ்யூவில் வந்து சாரீ வந்திருக்கும், ஆனால் இப்போ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேனிக்யூன் போட்டிருக்கேன் பாருங்கள், இது வந்து 3-4 வரும், ப்ளஸ் இது பைப்பிங்கோட வரும். மேக்ஸிமம் வந்து இது வந்து அந்த சில்வர் சில்வர் கலர் வச்சுருக்கப்பில் சாரீக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம், அவங்க மேட்சிங் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைப்பிங்கு ப்ளஸ் ஓவர்லாக் எல்லாமே இதில் வந்துடும் மேம். ஓவர்லாக்கோட தான் நம்மகிட்ட இருக்க எல்லா ப்ளவுஸுமே. அதே மாதிரி இப்போ நம்ம கஸ்டமர் வராங்க ரெடிமேட் ப்ளவுஸ் பார்க்குறாங்க அப்படிங்கும் போது, இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா சில பேர்த்துக்கு டைட் ஆகிடும், சில பேர்த்துக்கு லூஸாக இருக்கும் அப்படிங்கும் போது ஆல்ட்ரேஷன் கூட நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு ஆல்ட்ரேஷன் நாங்களே பண்ணிவிடுவோம். அவங்களுக்கு இப்போ சைடில் ஆல்ட்ரு பண்ணணும், எங்களுக்கு இது ரொம்ப டைட்டாக இருக்க கொஞ்சம் லூஸ் பண்ணணும், நாங்களே பண்ணிவிடுவோம். டைட்டாக இருக்கனால நாங்கள் அதுக்கு பண்ணுவோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, எங்களுக்கு மூணு தான் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் இன்னொரு ஸ்டிச் வேணும் அப்படிங்கும் போது அதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். எந்த ஆல்ட்ரேஷன் இருந்தாலும் அதே மாதிரி 3-4 எதுனா நார்மல் பண்ணணும் அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும். மேக்ஸிமம் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து த்ரெட் கண்டிப்பாக கொடுப்பாங்க, நாட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நிறைய கஸ்டமர் நாட் வேணாம் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாலுமே அந்த நாட்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள். ஆல்ட்ரேஷன் எதுவாக இருந்தாலும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம், நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஷ்யூலேயே வந்து உங்களுக்கு கலர்ஸ் இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு 4-5 ஷேடு வரும். இப்போ என்ன இங்கே எடுத்துருக்கிறது வந்து ஒரு 3 ஷேட் தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு வந்து வரும் இதில் எல்லா கலர் டபுள் ஷேடும் வரும். இது பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடு, கோல்டனும் ப்ளஸ் அந்த கலர், இப்போ அந்த வயலட் கலரும் ப்ளஸ் கோல்டன் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி வரும். அதே மாதிரி நம்மக்கிட்ட ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மேம் அந்த கப் ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். நிறைய பேர் அந்த கப் லூஸ் ஆகிடுன்னு சொல்லுவாங்கல்ல, லூஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க என்னதான் நம்ம இது பண்ணாலும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. மேக்ஸிமம் வந்து நம்மளோட அந்த ஷோ பின்னாடி பேக்கும் ப்ளஸ் இந்த கீழே இருக்க இதுங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளவுஸில் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கீழே இருக்க இந்த பட்டி தான் மேக்ஸிமம் வந்து, ஏன்னா இதுதான் நம்ம கிரிப்னஸே கொடுக்குறது. நிறைய பேருக்கு எங்கே தான் ப்ளவுஸ் தைச்சாலும் கரெக்டாக ஃபிட் ஆக மாட்டேங்குது, அந்த ஒரு ரீசன். எங்கே தைச்சாலும் எனக்கு ப்ளவுஸ் ஃபிட் ஆகிறதுலங்கிறதுக்கு அந்த ரீசன் அதுதான். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர், இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, நம்ம மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்துல தைக்க நம்ம ஸ்டிச் பண்ணும் போது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஷோல்டர் தான். என்னென்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஷோல்டர் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்லேருந்து கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். நிறையா பேர் தைக்கிறத பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்,
இதெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நிறைய பேத்துக்குமே இருந்திருக்கு. நாங்கள் என்கிட்ட இருக்கோம் எல்லாத்துக்கும் ப்ளவுஸ்லேயும் அந்த மாதிரி ரெண்டு மூணு இருக்குது. அதில் ஒன்று சொல்கிறோம் என்னென்னா, இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த கப் வந்து கீழே இறங்கும். இந்த கப்பு கீழே இறங்கும் போது இது இறங்கும் கீழே. அப்படிங்கும்போது நம்ம கீழே லூஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம இங்கே ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு மெஷர்மெண்ட்டுங்க போது கீழே இறங்கிடும். அப்படிங்கும்போது இந்த ஃபிட் இந்த நமக்கு இந்த கட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த கட்டு வந்து கரெக்டாக நமக்கு ஷோல்டருக்கு வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ப்ளவுஸில் வந்துட்டு 80 பாயிண்டில் தைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஃபிட்டிங் அவங்களுக்கு பத்தாது. இப்போ நம்ம ஒரு மீட்டரில் இப்போ லீனாக தான் இருப்பாங்க, அப்படிங்கும்போது 80 பாயிண்டில் தைச்சிடுறாங்க. அப்படியே ஒரு மீட்டர் கொடுத்தா அந்தளவுக்கு இருக்கும்ல. மேக்ஸிமம் அதனால தான் நிறைய பேருக்கு ப்ளவுஸ் பத்தாமல் போயிடுது. இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம 4 கொடுத்துருக்காங்க மேம், 4 ஸ்டிச் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் அதை பிரித்து விட்டு கூட போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமே அதே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஓவர்லாக் கூட 4 இன்ச் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 4 இன்ச், இந்த பக்கம் 4 இன்ச், அப்போ 8 இன்ச் உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது டைட்டாக இருந்தாலுமே நீங்கள் பிரிச்சுக்கலாம். இன்கேஸ் லூஸாக இருந்தாலுமே சைடில் ஒரு 1/2 இன்ச் நீங்கள் பிடிச்சிக்கிட்டா கரெக்ட் ஆகிடும், உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அக்கா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிம்பிள் எம்ப்ராய்டரி ஒர்க்கு. மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஒர்க் வச்ச ப்ளவுஸ்லேயே வந்துட்டு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஹேண்டுக்கும் இந்த நெக்குக்கும் வச்சு போட்டாலே அவ்வளோ லுக் வந்து அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது இப்போ நான் எடுத்துக்கிறது அதே தான், சிம்பிள் எம்ப்ராய்டரி நெக்குக்கும் ப்ளஸ் வந்து ஹேண்டுக்கு மட்டும்தான். 3-4 ஹேண்டு இது, 3-4 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்குக்கும் ப்ளஸ் உங்களோட ஹேண்டுக்கு மட்டும்தான். சிம்பிள் த்ரெட் எம்ப்ராய்டரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளஸ் கொஞ்சம் லைட்டாக ஸ்டோன் ஒர்க் இருக்கும், ஸ்டோன் ஒர்க். இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, இது காட்டனில் சில்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மெட்டீரியல் வந்து கொஞ்சம் சில்க் காட்டன் பேஸில் இருக்கும் உங்களுக்கு. இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸும் இதில் பாருங்களேன். நெக் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் நீ அழகாக இருக்கும், இந்த ரவுண்ட் நெக் வந்து ஷேப்பாக வந்து கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். நெக்குக்கு வந்துடும், இது வந்து நெக் டிசைனு ப்ளஸ் வந்து இது ஹேண்ட் டிசைனு, ஹேண்டுக்கு 3-4 வந்துடும் உங்களுக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா கலர்ஸ், உங்களுக்கு கலர்ஸ் வந்து எல்லா கலர்ஸும் இருக்குது மேம். இதில் வந்து கிட்டத்தட்ட 12-13 கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு, அவ்வளோ கலர்ஸ் இருக்குது. இப்போ நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், கிட்டத்தட்ட நான் ஒரு 6 கலர்ஸ் எடுத்துட்டேன். இனிமேல் ஒரு 6 கலர்ஸ் இருக்குது நமக்கு, காமன் கலர்ஸ், பிளாக்கு, எல்லா கலர்ஸுமே இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து சிம்பிள் எம்ப்ராய்டரி ஒர்க் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ஒர்க் வச்சு ப்ளவுஸ் வேணும், ஆனால் நிறையா ஒர்க் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும், நீட் லுக்காக இருக்கும். நார்மலாக வச்சு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி முன்னாடி ஃப்ரண்ட் டிசைனும் அப்படி தான் நீட்டாக இருக்கும். நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக ப்ளவுஸ் மாடல் காட்டுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ரவுண்ட் நெக்கு, இது வந்து பாட் நெக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்ல, இதில் இது வந்து பாட் நெக் மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 3 லைனிங் கொடுத்துருக்காங்க மேம். இது வந்து சாட்டின் கிளாத்து, சாட்டினுக்கு ஒரு லைனிங் இருக்குது, வெளியே வந்து காட்டனு, உள்ள ஒரு மொத்தம் இது 3 லைனிங் கொடுத்துருக்காங்க வித் கப்போட வரும். பிரின்சஸ் கட் இது பார்த்தீங்கன்னா தெரியும், பிரின்சஸ் கட்டு, நார்மல் ஸ்லீவ், நார்மல் ஸ்லீவு வித் வந்து கட்டோட வரும், அந்த நாட்டோட வரும். ஆமாம், இது வந்து நான் சொல்ல வேண்டியது என்ன, 3 லைனிங். ஏன்னா சாட்டினுக்கு வந்து 1 கொடுத்தா பத்தாது, ஏன்னா அது வலுவலுன்னு போயிடும் மெட்டீரியலு. அதனால வந்து சாட்டினுக்கு ஒரு இது மெட்டீரியல் கொடுத்து அதுக்கு மேலே காட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் 3 லைனிங் உங்களுக்கு. ஆமாம், அதே மாதிரி பின்னாடி நெக் டிசைனும் அப்படி தான், பாட் நல்லா போடும்போது அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அப்படி தான். இது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி, இது பார்த்தீங்கன்னா அந்த லோட்டஸ் டிசைனு, எம்ப்ராய்டரிங் அந்த லோட்டஸ் டிசைன் வந்த மாதிரி ஃபுல்லாக. இதுக்கு வந்து நம்ம என்ன கோல்டனுக்கு வந்து நீங்கள் எல்லா சாரீக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் மேம். இது வந்து எல்லா சாரீக்கும், கோல்டன் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா கலர் சாரீக்கும் போடுவாங்க, லைட் கலர்ஸ், அந்த டார்க் கலர்ஸ், கொஞ்சம் இந்த கிராண்டாக இருக்க கோல்டன் மிக்ஸ் ஆன சாரீக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இது ஒரு டிசைனு, இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸு பிரைடல் ப்ளவுஸ் கூட போட்டுக்கலாம். இது இது பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஸ்லீவ் தான், நெக் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பின்னாடி பேக் டிசைன் வந்துட்டு நார்மல் ரவுண்ட் நெக்கு, இதுவும் பாட் கட்டு தான், ஆனால் போடும்போது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீட்டாக, ஆனால் நம்ம போடும்போது அந்த பாட் நெக்கோட அந்த லுக் வந்து பேக் நீட்டாக தெரியும். அதுக்காக தான் ஃபுல்லாக ஹெவி கிராண்டாக இருக்கும் போடும்போது, நல்ல லுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் கொஞ்சம் பின்னாடி பேக் நெக் வந்து கொஞ்சம் லோவாக போடுவாங்க இல்லையா, அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது இதுவும் இருக்குது. இதுலேயே வந்து எல்லா கலர்ஸும் இருக்குது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக இருக்கும், ப்ளஸ் வந்து கப்போட வரும் உங்களுக்கு, கப்பு ப்ளஸ் வந்து நெட்டட் ப்ளவுஸு, நெட்டு சொல்லுவாங்க இல்லையா உள்ள, இது ஹேண்டுக்கு வந்து நெட்டு வரும், ஆனால் உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த கோல்டன் ஷேடில், அந்த நெட்டோட கொடுக்கு இல்லை, அதை வந்து இது வந்து ஃபுல்லாக மேலே இருக்குது. இது வந்து அந்த ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நெட்டர்டில் கொடுத்துருக்காங்க, இந்த கோல்டன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் அந்த தெரியாது, அதுக்காக தான். இதுவும் நல்ல ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் மேம் போடும்போது, அதோட லுக்கு பிரின்சஸ் கட்டு, மேக்ஸிமம் வந்து பிரின்சஸ் கட்டே லுக்கு நல்லாயிருக்கும், லுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். என்னென்னா இது வந்து நீங்கள் சிங்கிள் ஸ்லீவெலாம் விடுறாங்களே சாரீ கட்டும் போது, சிங்கிள் ஃபீட் விடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பிரின்சஸ் கட் வந்து மேக்ஸிமம் இப்போ எல்லோரும் பிரின்சஸ் கட்டு தான் போடுறாங்க. அப்படிங்கும்போது பிரின்சஸ் கட் வந்து நீட்டாக இருக்கும், இதில் வந்து நல்ல ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும்.
இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் எல்லா பிளவுஸ் மாடலும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நிறைய பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லி இல்லையா, பிளவுஸ் நெக் பேட்டர்ன் எல்லாமே காட்டிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் ஹை நெக் வந்து கொஞ்சம் ஹையாக வரும், போட் நெக் மாதிரி வரும். இது வந்து பாட் டிசைன், கொஞ்சம் லுக்கே நல்லா அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஃபுல்லாக பிரைடல் ப்ளவுஸ் கூட போட்டுக்கலாம், நல்லா ஹெவி கிராண்டான ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கூட மேக்ஸிமம் எடுத்துருக்காங்க மேம். ஏன்னா இப்போ எமர்ஜென்சி யூஸுங்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியும் அதே மாதிரி தான், முன்னாடியும் அது தான், கொஞ்சம் நல்லா விரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ப்ளவுஸ் இந்த போட் நெக்லாம் போடுறாங்க இல்லையா, இது வந்து நீட்டாக இருக்கும், அந்த டிசைன் வந்து பின்னாடி நீட்டாக அழகாக தெரியும். இது வந்து அது இது ஒரு டிசைனு, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான நெக் பேட்டர்ன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னு. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி ப்ரின்சஸ் கட்டு கொஞ்சம் மேலே வரைக்கும் வந்த மாதிரி, கொஞ்சம் மேலே வரைக்கும் அந்த கழுத்து வரைக்கும் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். இது நார்மல் ஸ்லீவு, பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் ஹூக், இது ஃப்ரண்ட் ஹூக் இல்லை பேக் ஹூக்கு. ஜஸ்ட் 475 இது சிங்கிள் பீஸ்னாலும் கொரியர் அவைலபிள் பண்ணிக்கலாம் மேம், பண்ணிக்கலாம் நம்ம. இது நான் இதை சொல்ல வேண்டியது என்னன்னா இது வந்து 475 ரேஞ்ச் தான், ஆனால் அப்படிங்கும்போது உங்களுக்கு லைனிங்கு ப்ளஸ் இந்த பைப்பிங் ஒர்க்லாம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும். பைப்பிங்கெல்லாம் நீட்டாக கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் இந்த ஒர்க்கு எல்லாமே. இது வெள்ளியெல்லாம் இந்த ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிச்சிங் சார்ஜ் பயங்கரமாக சொல்லுவாங்க, கண்டிப்பாக 800-1000 வரைக்குமே தாராளமாக போடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஜஸ்ட் 475 தான் இந்த இதோட மாடலில். வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரிலாம் கட்டுவாங்க இல்லையா, பட்டு சாரிலையுமே கொஞ்சம் ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரி கட்டுறவங்க இருக்காங்க நிறைய பேர். எப்பதுக்கு அந்த மாடல் ரொம்ப பிடிக்கும், ஹாஃப் அண்ட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கும் நம்ம கிட்ட ப்ளவுஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேலே ஒரு கலர், இது கோல்டன் கோல்டன் கலர்லேயே கீழே ஒரு கலர் உங்களுக்கு மிக்ஸ். இந்த ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரி கட்டுறவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெக் பேட்டர்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, வி கட் மாதிரி வந்து. நிறைய மாடல்ஸ் வந்து இருக்கு நம்ம டியூரக்ஷன் பார்த்ததுனால சில மாடல்ஸ் கண்டிப்பா நிறைய அதை சொல்லிட்டேன், நிறைய மாடல்ஸ் இருக்கு. நெக் பேட்டர் வந்து நிறைய இருக்கு, இதே மாதிரி அப்படிதான் பின்னாடி இருந்து பேக் நாட், பேக் நாட் 3-4 ஹேண்ட் பெல் ஸ்லீவ், பெல் ஸ்லீவ் பிளவுஸோட வரும் பின்னாடி, இது முன்னாடி பேக் ஃப்ரண்ட் டிசைன். இது இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அழகாக ஒரு ஒரு நீட்டான ப்ளவுஸ். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாட் நெக் தான் இதுவுமே. எப்படி சொல்கிறது, எல்லாமே போட்டுக்கலாம். பீச் கலர் வந்து நேவி ப்ளூ சாரியெல்லாம் போடும்போது அல்டிமேட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும் இது. அதே மாதிரி அப்படி தான் நார்மல் ஸ்லீவ், இது வந்து ஃப்ரண்ட் டிசைன் ப்ரின்சஸ் கட்டு வித் கப்போட வரும். கப்பு வேணாட்டி நாங்கள் ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம் மேம், அதை நான் சொல்லிடுறேன். ஆமாம், இப்போ நிறைய பேர் வந்து கப்பு வேணாம், மேக்ஸிமம் வந்து கப்பு வேணாம் தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிறக்கு நாங்கள் கப்பை ரிமூவ் பண்ணிவிடுவோம், கப்பை ரிமூவ் பண்ணி நம்ம மேலே அந்த ஸ்டிச் போட்டு நாங்கள் கொடுத்துருவோம். இது ஒரு அழகான பேட்டர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ரவுண்ட் நெக் மாதிரி அந்த லீஃப் டிசைன் மாதிரி வரல, போடும்போது அந்த லீஃப் அந்த தெரியும். இது வந்து அதே மாதிரி தான் 3-4 ஹேண்ட் இந்த ஹாஃப் வரைக்கும் தான் வரும் இது. இதே மாதிரி பின்னாடி பேக் டிசைனு, இது வந்து ஃப்ரண்ட் டிசைன். இது வந்து ஒரு நல்ல கிராண்டான பிரைடல் ப்ளவுஸ் மேம். இது இது பார்த்தீங்கன்னா நெக் அந்த ஹேண்ட் டிசைன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இது வந்து லீஃப் டிசைனு ஃபுல் ஹேண்ட், இது ஃபுல் ஹேண்ட் வரும். இது பிரின்சஸ் கட்டு தான் வித் கப்போட வரும். மேலே வரைக்கும் கொஞ்சம் போட் நெக் சொல்லுவாங்க இல்லையா, போட் நெக் வரும். பின்னாடி வந்து பேக் ஹுக்கு, பின்னாடி வந்து நல்லா கொஞ்சம் ஓப்பன் இருக்கும், பின்னாடி ஓப்பன் ஆகி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது வந்து பேக் ஹுக்கு உங்களுக்கு. பார்க்க போகிறது வந்து சில்வர், சில்வர் ப்ளவுஸு மேக்ஸிமம் வந்து இப்போ எல்லோரும் சில்வர் ட்ரெண்டு, சில்வர் ப்ளவுஸு சில்வர் சாரி வந்து கொஞ்சம் ட்ரெண்டு. இது பார்த்தீங்கன்னா சில்வர் கலர், இதுலேயும் நெக் பேட்டர் நிறையா இருக்குது. சில்வருங்கும்போது நார்மல் இதே ஷேடு தான் வரும், இந்த பிரிண்ட் எல்லாமே மாறும், இந்த பிரிண்ட்டு ப்ளஸ் நெக் டிசைன் எல்லாமே மாறும். இது வந்து பிளைன் டிஷ்யூ சில்வரு, சில்வர்லேயே வந்து நார்மலாக இந்த பைப்பிங் மட்டும் வச்சு ப்ளஸ் வி கட் மாதிரி நெக் கட் வந்து தெரியும். அதே மாதிரி இதுலேயும் நிறைய பேட்டர்ன் இருக்குது உங்களுக்கு, நார்மல் ஸ்லீவும் இருக்குது, 3-4 இருக்குது. இது நார்மலு 3-4லேயும் இருக்குது, ஃபுல் ஸ்லீவ்லேயும் இருக்குது உங்களுக்கு. இது ஜஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மேம், இது வந்து பார்த்தா ஸ்லீவ்லெஸ்ஸு, ஸ்லீவ்லெஸ் ஒரு ட்ரெண்டு தானே, ஸ்லீவ்லெஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டு. எப்படின்னா எல்லா டீனேஜ் அந்த கேர்ள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லீவ்லெஸ் விரும்புவாங்கல்ல, நம்மக்கிட்ட ஸ்லீவ்லெஸ்ஸுமே அவைலபிள். பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் தெரியும், ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன். இந்த இன்க்ளூ சாரிலாம் போட்டிங்கன்னா அல்டிமேட்டு, செம்மையாக இருக்கும் ப்ளவுஸ். இந்த இன்க்ளூ பிளெயின் சாரிலாம் போடுறாங்கல்ல, சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் இது. அதே மாதிரி இதில் நம்மக்கிட்ட கோல்டன் இருக்குது, கலர்ஸ் இதுலேயுமே அவைலபிள், ப்ளஸ் இதுவுமே வித் லைனிங்கோட, ப்ளஸ் வந்து பேக் ஹூக்கு நமக்கு. இது பிளாக் பேக் ஹூக்கு வித் கப்போட வரும் பின்னாடி, இது பேக் டிசைன். பேக் டிசைனுமே நீட்டாக இருக்கும் மேம் பின்னாடி. இதெல்லாம் பாருங்களேன் கோல்டனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இது சூப்பராக இருக்கும். பிங்க்கில் வந்துட்டு பின்னாடி பேக்கு வித் லைனிங்கோட வரும். இதில் வந்து சாட்டன் கிளாத் மாதிரி கொடுத்துருப்பாங்க மேம், ஏன்னா அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் இது வந்து சாட்டன் கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலலாம் பியூர் காட்டன் தான், அதனால் ஸ்லீவ்லெஸ்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளு, எல்லா கலர்ஸுமே இருக்குது, எல்லா சைஸ் வரைக்குமே இருக்குது நம்மக்கிட்ட. ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வெரைட்டிஸ் வந்து காமிச்சிங்க, நார்மல் ப்ளவுஸு, பிரைடல் ப்ளவுஸு, ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸு, 3-4 ஹேண்டு, ஃபுல் ஹேண்டு, இந்த மாதிரி நிறையா ப்ளவுஸ் வெரைட்டிஸ் எல்லாம் காமிச்சிங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருந்தது. ஃபைனலாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க?
நம்ம எப்படி சொல்கிறதுனா நம்ம ஷாப்பில் வந்துட்டு ப்ளவுசஸ் வந்து வெரைட்டிஸ் ரொம்ப அதிகம் நம்மக்கிட்ட. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். என்னென்னா நம்ம கடைக்கு வந்தாங்க அப்படின்னா போதும், ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் வெளியே போவாங்க. ரெடிமேட் ப்ளவுஸ்ன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே, உமன்ஸ் வேர் மென்ஸ் வேர் எல்லாமே நம்ம ஷாப்பில் இருக்குது. கிட்ஸ் கலெக்ஷன்லேருந்து எல்லா கலெக்ஷனுமே நம்ம வச்சுருக்கோம். ஒரு பீஸ் வந்து நம்ம அதே சேம் பீஸ் ரிப்பீட்டட் ஆகாது. இப்போ ப்ளவுஸ் பேட்டர்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமேனுமே நமக்கு வந்து புது புது பேட்டர்ன்ஸ் புது புது கலர்ஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே வரும். அது வந்து கண்டிப்பாக நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதே மாதிரி யாரோ இப்போ நம்ம ஆன்லைனில் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதுவுமே பண்ணுறோம், டெலிவரியுமே பண்ணுறோம். யாராக இருந்தாலுமே ஒரு பீஸ் இருந்தாலுமே நாங்கள் பண்ணுறோம். கலர் செலக்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட சாரீ எதுவாக இருந்தாலும் கலர்ஸ் மட்டும் சொன்னால் போதும், நாங்கள் தாராளமாக பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஷாப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஃபேமிலி ஷோரூமு, எல்லாத்துக்குமே இருக்குது. உமன்ஸ் கலெக்ஷன் சாரீஸு, சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸான சாரீஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸ் கலெக்ஷனு, கிட்ஸுக்கு, கிட்ஸ் பாய்ஸு, கேர்ள்ஸு, பார்ன் பேபி, பார்ன் பேபிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லாத்துக்குமே கலெக்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.